பாய்ச்சலில் திமுக கூட்டணி, பதற்றத்தில் அதிமுக கூட்டணி. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியை இறுதி செய்வதற்காக கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் மற்றும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி ஆகியோர் திமுக கட்சியின் பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் தெரிகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதி முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு நவாஸ் கனி என்பவர் போட்டியிட்டு வென்று தற்போது ராமநாதபுரம் நாடாளுமன்ற எம்பியாக இருந்து வருகிறார். இன்றைய பேச்சுவார்த்தையில் அவரும் கலந்து கொள்கிறார். இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டு இடங்களை கேட்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எனினும் திமுக கூட்டணியில் ஓரிடம் அக்கட்சிக்கு உறுதி செய்து ராமநாதபுரம் தொகுதியை ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுகிறது. ஒருவேளை பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டால் அப்போது அந்த தொகுதி பரிசீலனைக்கு உரியது என்றும், பிரதமர் போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து பலமான ஆட்களை நிறுத்த வேண்டியுள்ளதால் அந்த தொகுதியை திமுகவை எடுத்துக்கொண்டு இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் என்ற கருத்தும் நிலவி வருகிறது. இதற்கிடையே இன்று மாலை 7 மணியளவில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் சந்திக்க இருப்பதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. தொகுதி பங்கீட்டில் திமுக கூட்டணி தொடங்கிவிட்ட நிலையில் அதிமுக அணியோ பாஜகவோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. எது எப்படியோ தொகுதி பங்கீட்டில் திமுக பாய்கிறது, அதிமுக பதறுகிறது.